திமுக ஒன்றிய செயலாளர் ஆறாமுதன் கொலை வழக்கு. சத்தியமங்கலத்திற்கு சென்று 5 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய செயலாளராக பதவி வகித்து வந்தவர் ஆறாமுதன். காட்டாங்குளத்தூர் ஒன்றிய துணைத் தலைவராகவும் பதவி வகித்து வந்தார். இந்த நிலையில் வண்டலூர் மேம்பாலம் அருகே புதிதாக பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ள நிலையில், தமிழக முதல்வரின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு பேருந்து நிலையம் திறக்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஒன்றிய செயலாளர் என்ற முறையில் அந்த பேருந்து நிலையத்தை பார்ப்பதற்காக தனது காரில் ஆறாமுதன் 29ஆம் தேதி இரவு வந்தபோது, அங்கு மறைந்திருந்த மர்ம நபர்கள் திடீரென அவரது காரின் மீது நாட்டு வெடிகுண்டுகளை வீசி முன்பக்க கண்ணாடி உடைந்து கார் நின்ற நிலையில், காரில் இருந்து இறங்கி ஓடி தப்ப முயன்ற ஆறாமுதனை சூழ்ந்து கொண்ட அந்த கும்பல் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் அவரை வெட்டிவிட்டு தப்பியது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் ஆறாமுதனின் வெட்டுண்டு கிடந்த கை, உடலில் பல இடங்களிலும் காயமடைந்து உயிருக்கு போராடிய அவரை குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு அவர் உயிரிழந்து விட்டார். தொடர்ந்து குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அவரது உடல் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில், செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த விவகாரம் பெரும் பரபரப்பானது. ஏராளமான திமுக தொண்டர்கள் அந்த பகுதியில் குவிந்து உடனடியாக கொலையாளிகளை கைது செய்ய வேண்டும் என காவல்துறையினரிடம் வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் ஆறாமுதனின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில், இன்று காலை 11 மணி அளவில் சத்தியமங்கலம் நடுவர் குற்றவியல் நீதிமன்றத்தில் காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த 5 நபர்களான முனீஸ்வரன், சத்தியசீலன், சம்பத், கனகராஜ், அகஸ்டின் உள்ளிட்ட 5 பேர் ஆஜராகியுள்ளனர்.